வெல்கம் டு ஆர்பிசி வேர்ல்டு. நீங்கள் பார்க்குற இந்த வீடு அமைஞ்சிருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் சந்தை போகிற வழியில் நுள்ளிவிலை, இதுதான் நுள்ளிவிலை பாலம். அந்த ரயில்வே பாலத்தில் இருந்து இது வந்து டூ வீலர் போகக்கூடிய பாதை. இதுலேயே அடுத்த தெரு இருக்குது, பேயங்குழி ஜங்ஷன். அதுலேருந்து ஒரு ரோடு வந்து கார் போகிற பாதை இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் இதே வீடு நம்ம போட்டிருக்கோம். பட் இது இன்னும் சேல் ஆகலை, இப்போ கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக திரும்பவும் ரீசேலுக்கு வந்திருக்கு. பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக, பிடிச்சிருந்தது அப்படின்னா நேரில் வந்து வீடை பேசி விலை முடிக்கலாம். இது வந்து அந்த நுள்ளிவிலை ரோட்டிலேருந்து வரக்கூடியது. இந்த நுள்ளிவிலை ரோட்டிலேருந்து பாலத்துலேருந்து நடந்து வந்தோம்னா சரியாக ஒரு 350 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. தெற்கு பார்த்த மாதிரியும் மேற்கு பார்த்த மாதிரியும் ரெண்டு பக்கம் ஃப்ரண்டேஜ் வரக்கூடியது. ஸ்கொயர் ஃப்ளாட்டு, அதில் வந்து ரெண்டு மாடியில் வீடு போட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1050 சதுரடிக்கு வீடோட ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். 1050 சதுரடி, 3.5 சென்ட் 3.5 சென்ட்டுக்குள்ளே இருக்கும் இடம். உங்களுக்கு வந்து கீழே 2 பெட்ரூமு, 1 ஹாலு, 1 கிச்சன், அப்புறம் வீடை சுற்றி வர்ற அளவுக்கு கேப்பு, அந்த மாதிரி செட்டப்பில் அமைச்சிருக்காங்க. அப்புறம் மாடியில் 1 பெட்ரூம், மொத்தத்தில் 3 பெட்ரூம், 2 வந்து அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் முன்னாடி அந்த ஒரு பெரிய கார் ஒன்று நிற்குது, இது கார் வரக்கூடிய பகுதி. ஸோ இதுதான் வீடு, இது வீட்டோட என்ட்ரன்ஸு. வீட்டோட என்ட்ரன்ஸை தெற்கு பார்த்த மாதிரி வச்சுட்டு கதவு வந்து கிழக்கு பார்த்த மாதிரி வச்சுருக்குறாங்க. ஸோ வீட்டில் வந்துட்டு பஞ்சாயத்து வாட்ரு ப்ளஸ் வீட்டு முன்னாடி தண்ணி தொட்டி வச்சுருக்காங்க. இது வீட்டோட ஹால். வீட்டோட பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10x8 அப்படிங்கிற சைஸில் போட்டிருக்காங்க. இந்த ரூம் வந்து 10x8 சைஸு. நெக்ஸ்ட்டு ரூம் வந்து 10x10 சைஸாக இருக்கும். ஸோ மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடியது சேம் 10x10. வீட்டுக்குள்ளேயே ஸ்டேர்கேஸ் அமைச்சிருக்காங்க. இதுவும் 10x8 தான் இருக்கும். சாரி, நான் 10x10 சொல்லியிருந்தேன், 10x8 தான் இருக்கும். வீடு எப்படியும் ஒரு 6 வருஷம் பழக்கம் இருக்கும், 5 to 6 வருஷம். வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசெட் வச்சுருக்காங்க. நம்ம வீடியோலேயே முன்னாடி இதை வந்து 1.3 லட்சம் ரூபா வரைக்கும் கூடுதல் போட்டிருந்தோம். இன்றைக்கி அவங்க இன்னமும் கூட குறைச்சி இப்போ நம்மகிட்ட விலை கொடுத்துருக்காங்க. அந்த வீட்டோட ஓனர் என்ன விலை கேட்குறாங்களோ அதைத்தான் நம்ம வீடியோவில் போடுறோம். ஏன்னா எப்போவுமே பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டோட ஓனரோ இடத்தோட ஓனரோ அவங்க என்ன விலை சொல்கிறாங்களோ அந்த விலையை தான் நம்மளோட சேனலில் போட்டுட்ருக்கோம். அதை நீங்கள் அக்கம் பக்கத்தில் விசாரித்து இந்த விலை சரிதானா, இந்த விலைக்கு வாங்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் விசாரித்து எடுத்து வாங்குங்க. டாக்குமெண்ட்டையும் அதுபோல் நம்ம சைட்டில் செக் பண்ணி தான் வச்சுருக்கோம். பட் இருந்தாலும் நீங்கள் வாங்குறவங்க ஒரு தடவை தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. இந்த வீட்டோட டாக்குமெண்ட் வந்துட்டு பேங்க் லோனில் இருக்குது. கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபா பேங்க்குக்கு கொடுத்து தான் டாக்குமெண்ட்டை திருப்பணும். ஸோ அதை வாங்க வர்றவங்க 15 லட்சம் ரூபா கொடுத்து டாக்குமெண்ட்டை திருப்பி தான் பத்திரம் பண்ணுற மாதிரி இருக்கும். வீட்டுக்கு மேலே உள்ள காலி இடத்துல ஒரு கார்டன் செட்டப்பில் அவங்க நிறைய செடிகள் வச்சுருக்காங்க. இந்த வீட்டுக்கு அவங்க கேட்குற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா
30 லட்சரூபா கேட்குறாங்க. இந்த விலையுமே நெகோஷியபிள் தான். இந்த வீடு வேணும்னு விருப்பப்படுறவங்க நேரில் வந்து பார்த்து பேசி முடிவெடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள்.